ஒரு 50 கிலோ இருக்கும். தலையில் கட்டிட்டான். நல்ல வேலை இறங்கிட்டு இருக்கிறேன். ஏறும் இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனார் வருது அப்படின்னாரு. கிட்டே போக முடியாது, சாரல் நிறையா இருக்குது. ஒரு 100 மீட்டர் இருக்கும். ஏறா சார் வர முடியலையா? நைஸா பேக்கை மாற்றி வர்றான் ஒருத்தன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். மறக்காமல் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, மேலே லிங்க் வரும். ஒரு வழியாக அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஆகாய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு இது வழியாக தான் போகணும். கிட்டத்தட்ட 1000 படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா ஒன்றுமே இல்லை, பிளைனாக தானே இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக போயிடலாமே நினச்சோம். ஒரு 20 மீட்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்துருச்சு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சடனாக ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்கும். நார்மல் இதெல்லாம் இல்லை, ஃபுல் டேப்பராக கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி போகிறவங்களாம் பார்த்தீங்கனாலும் தெரியும், ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு 50 இல்லை ஒரு 100 படி தாண்டினோடனே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் ஒன்று வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபுல் வியூ தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 படி தான் இருக்கும். அந்த படி இறங்கினோடனே இந்த மாதிரி ஒரு வியூ ஒன்று தெரியும். ஸோ அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்கேருந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பேக் அப்படி தூக்கிட்டே போயிட்டோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு கீழே இறங்கி மறுபடியும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு மேலே ஏறணும். பின்னாடி பேக் தெரியுதா? பேக் தெரியுதா? தெரியும். ஒரு 50 கிலோ இருக்கும். தலையில் கட்டிட்டான் இவன். நல்ல வேலை இறங்கிட்டு இருக்கிறேன். ஏறும்போது அவன் தலையில் கட்டிடலாம். இன்னும் 300 இருக்கா? ஏ என்னடா ஆச்சு, நின்ட்டீங்க கீழே, படி இல்லை, வரலாம் வரலாம். அவ்வளோதான், இனி கொஞ்சம் பிளைனாக இருக்குது, படி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இன்னும் ஒரு 300 படி இருக்காமா, தண்ணி அதிகமாக வருது அப்படின்னாரு. கிட்டே போக முடியாது, சாரல் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த நமக்கு இந்த 50 கிலோ வெயிட்டு தான் கொஞ்சம் தூக்கம் முடியல. ஒரு வழியாக ஒரு 200 படி இருக்கும்போது கிட்ட போகும்போதே அந்த சாரலோட சத்தம் கேட்டுச்சு. இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அறிவு விழுறதும் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஆனால் இதுக்கப்புறமே ஒரு 100 படி போனால் தான் அங்கே போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். இதுக்கு மேலே படி எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிக்கு பாறையில் தான் நடந்து போகணும். எல்லாம் தத்தி தவழ்ந்து போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா வளர்க்குதுன்னு சொன்னிய, கை கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா இல்லை சும்மா இல்லை. வளர்க்குது வளர்க்குதுன்னு அட்வைஸ் மட்டும் பண்றாங்க. ஏம்மா நம்மளால ரெண்டு கையில வீடியோ எடுக்க முடியல. நான் இந்த வழியாக வந்தேன், நீங்கள் எப்படி வர்றீங்க?
சவாரல் இங்க வரைக்கும் அடிக்குது. ஒரு 100 மீட்டர் இருக்கும், ஆனா சவாரல் பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் தலைவர் அப்படியே வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. மொபைலில் வந்து வீடியோவோ ஃபோட்டோஸோ எதுவுமே எடுக்க முடியல. பார்த்தீங்கனால தெரியும், வந்து சாரில் அடிச்சுட்டு அது அந்த ஒரு மாதிரி அன்கிளியராக பண்ணிகிட்டே இருந்துச்சு. என்ன தான் கையில் க்ளீன் பண்ணி விட்டாலும் அடுத்து ஒரு 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர் ஆயிடுச்சு. அதனால் மொபைல் எடுக்க முடியல. நல்ல வேலை நான் ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால அதில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் மேக்ஸிமம் நல்லா ஃபோக்கஸ் ஆச்சு. இருந்தாலும் அதுலேயும் தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சு. அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்க போய் நான் கிட்டத்தட்ட அருவி கிட்ட வரைக்கும் அதை கொண்டு போயிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. சாரல் வந்து அந்த இடத்துல நின்றிங்கனாலே அது வரைக்கும் சாரல் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. அதில் வந்து 1 பை 1 ஒருத்தர் அங்கே வெயிட் பண்ணும்போது மாறி மாறி குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல நிற்கும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சாரல் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து அடிச்சிட்ருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கனாலே பார்க்குறக்கு அருவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்துன்னு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியாக கடைசியாக நான் வந்து உள்ளே குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உள்ளே வந்து ஆழம் வந்து ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் காற்று வந்து ரொம்பவே அதிகமாக அடிக்கும். நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் நிற்கவே முடியல. ஒத்தக்கையில் கேமரா வச்சுட்டு அந்த கயிறு பிடிச்சிட்டு தான் நிற்க முடிஞ்சுது. ஆனால் ஆழம் வந்து அந்தளவுக்கு இல்லை தான். பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் கிட்ட போகவே முடியல. அந்தளவுக்கு காற்று வந்து நம்மளை தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் நின்றுட்டுருந்தேன். மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டே போக முடியாது. ஆல்ரெடி ரிட்டன் வர்றப்ப என்னோடய மொபைலில் வந்து ஹெட்செட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. உள்ளே அதிலே தண்ணி போனதில் நல்ல வேலை ஆக்ஷன் கேமரா இருந்து போய் அதை வச்சு தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்டு ஒருத்தர் நண்பர் வந்து வர முடியாமல் வந்துட்டுருக்காரு. அதெல்லாம் அவர் வரும்போது தெரியும். இப்போ தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவரால் உள்ளே நடந்து கூட வர முடியல, காற்றுல கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு. இந்த டிசம்பர் மாதத்தில் இது வந்து செம அட்வென்ச்சராக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது ஒரு 3:30 இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு உள்ளே குளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். அந்த டைமில் குளிக்கிறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படி அண்ணாந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் இது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன் ரசா வர முடியலையா? நைஸாக பேக்கை மாற்றி வர்றோம். ஒருத்தன் சோப்பு சட்டையால் நடந்து வர முடியலை. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டான். எங்களுக்கு டோட்டலாக அந்த ரைடு வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காலையில் கிளம்பும்போது அங்கேருந்து பனிமூட்டமாகட்டும், இந்த 1000 படிக்கட்டி இறங்கி ஏறினதாகட்டும், டோட்டலாக நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்.
இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ, பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் டூரிசமில் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ஏதாவது டூர் போகணும் அப்படின்னா டூரிசம் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ட்ராவல் எக்ஸ் டூரிசம் அப்படிங்கிறதுல. ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஸ்பெஷல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மூணார். ஸோ டோட்டலாக அந்த மூணாருக்கு வந்து அவங்க ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் மூணார் போகிறத பிளான் இருந்துச்சுன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், பேக்கேஜ் டீட்டெயிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பைக் மாடிஃபிகேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.